வணக்கம் விவாஸ். நாம் இப்போ கர்ணனை பற்றின ஒரு செய்தியை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நட்புகளுக்கு நன்றி. என்னுடைய ஆன்மீக தொடர்களை தவறாமல் பாருங்கள். கர்ணனை வந்து நம்ம செஞ்சோட்டு கடன் தீர்க்கதில் கர்ணனுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவர் சொல்லுவார், செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடான்னு சொல்லி கர்ணன் படத்தில் வரும் பாருங்க. செஞ்சோட்டு கடன் சீக்க சேராத இடம் சேர்ந்த மாதிரி சேர்ந்து தன் நட்புக்காக கற்பு, நட்புங்கிறது கற்பை போலையும் கற்பு போல நட்பையும் நம்ம போற்றணுமா. இன்றைக்கி ஒருத்தட்ட பழகி நாளைக்கு ஒருத்தட்ட பழகி செய்யக்கூடாதான். நட்பும் கற்பு போன்றதுன்னு சொல்லுவாங்க. அதை காப்பாற்றினான் கர்ணன். அப்படிப்பட்ட கர்ணனை தான் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவனை அதே மாதிரி அவனை போல கொடை கொடுக்க யாராலே முடியாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யாராவது கொடையாளியாக இருந்தால் அவர் என்ன கர்ணப்பிரபுவா அள்ளி விடுதாரு அப்படின்னு நம்ம ஆசியமாக கர்ணனை தான் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த கர்ணன்னா கொடைங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயம் கர்ணனுடைய மனசு ஈரமானது இரக்கமானது து நமக்கு தெரியுமா? கர்ணனுடைய மனசு எவ்வளவு ஈரமானது, தர்மத்துக்கு எப்படி கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், இந்த எபிசோடில் பார்க்கலாம். கர்ணன் வந்து துரோணாச்சாரியரை நான் மாட்டேன்ட்டார். அவருடைய ஏம் வந்து அர்ஜுனனை பெரிய வில்லாளியாக்கணும். அப்படி வில்லாளியாக்குனா தானே மகாபாரதத்தை ஜெயிக்க முடியும். அதனால் அவருக்கு இடப்பட்ட கட்டளை, அர்ஜுனரை நீ வில்லாளி ஆக்கணும். அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, அர்ஜுனனுக்கு நிகரானவனை நான் உருவாக்க மாட்டேன், நீ ஆளை விடுன்ட்டார். ஆளை விடுனதை என்ன செஞ்சார் கர்ணன், கிருபாச்சாரியார்கிட்ட வந்தார். கிருபாச்சாரியார் என்ன சொன்னார், சரி அர்ஜுனனும் வந்தான் கர்ணனும் வந்தான், வானத்தில் ஒரு பறவையை காட்டிட்டு அம்பு ஏது காட்டு பார்க்கலான்னார். உடனே அர்ஜுனன் குரு சொன்ன கட்டளை நிறைவேற்றணும், டக்குன்னு அம்பு ஏது பறவை கீழே விழுத்துட்டு ஜெயங்கன்னு போயிட்டான் தேரேறி. கர்ணனை கூப்பிட்டாரு, அவர்கிட்டன்னு வந்தது, கர்ணா இந்த பறவையை வீழ்த்தி காட்டு. ஏன்னா எப்போ இன்டர்வியூக்கு முன்னால் ஒரு டெஸ்ட் வைக்கணும்ல, அதாவது அந்த குருகுலத்துக்கு ஏற்றவனா என்னன்னு டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி டெஸ்ட் வச்சு நீ பறவையை வீழ்த்தி காட்டு வானத்தில் நான் போது பாரு அப்படிங்கார். அப்போ கர்ணன் என்ன செஞ்சார், ஐயா குருவே இது காலையில் நேரம், இந்த பறவை தான் குஞ்சுகளுக்கு இற எடுக்க எவ்வளோ வேகமாக போகுது, அய்யோ நான் தட்ட மாட்டேன் பாவம், ஏன் வித்தையக்காக நான் ஒரு நிமிஷம் அம்பு ஏது வீழ்த்திடுவேன், ஆனால் அந்த குஞ்சுகள் அனாதியாக போகும்ல, இந்த தன் தாய்ப்பறவை உணவு கொண்டு வரும் கொண்டு வரும்னு தவிச்சுக்கிட்டு வாயை திறந்துக்கிட்டு ஆன்னு இருக்குமே கூட்டில், ஐயோ நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் வில்வித்தை கக்காட்டாலும் பர கலை கற்காமல் போனாலும் எனக்கு கவலை இல்லை சொல்லி டப்புன்னு வில்ல என் பைக்கில் போட்டார். எவன் ஒருவன் மனசில் இறக்கம் இருக்கோ அவன் அந்த என் மனசில் இறைவன் இருக்கான். அதனால் கிருபாச்சாரியார் என்ன சொன்னார், அப்பா நீ வித்த பழகலை வேதமே சொல்ல வந்துட்ட, வேதம் இது தானே சொல்லுது, மனித இனத்தை நேசியுங்கள், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள்
அன்பே சிவம். சிவங்கிறது என்னது? அன்பு. அதனால தான் நம்மளுடைய இந்து மதத்தின் தாத்பரியமே அன்பே சிவம். அதனால நீ வேதத்தே சொல்லிட்ட, நீ கற்றது வித்தை இல்ல அண்ணன். குரு அப்படியே கர்ணன் ஆவிச்சேர்த்து கட்டிக்கிறாரு கிருபாச்சாரியர். அப்படியே நமக்கு தெரிஞ்சது கொடையாளி, துச்சாதனன் துரியோதனனுக்கு கூட்டாளி, திரௌபதியை சபையில் அவமானப்படுத்தி தேவதாசின்னு கூப்பிட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் கர்ணன் வந்து தர்ம சிந்தையும் உள்ளவன்கிறது நமக்கு இப்போதான் தெரியும். அவர் சூரியபுத்திரர் அல்லவா? சூரியபுத்திரர்கள் வந்து யமன் சனீஸ்வரர் எல்லாம் சூரியபுத்திரர்கள் தானே. அப்போ இந்த சூரிய சம்பந்தப்பட்டிருக்கும் போது அவங்க மனசில் ஈரோங்கிறது இருக்குங்கிறத நிரூபிக்குது இந்த வரலாறு. அதனால் நீங்கள் தாய்மானவர் என்ன சொல்கிறாரு, வள்ளலார் என்ன சொல்கிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னார் வள்ளலார். அதனால் ஒன்றுமில்லை, நீங்கள் உங்கள் வாசம் முன்ன நாலு தொட்டி வச்சு தண்ணி ஊற்றுங்க, அந்த செடியை வாடாமல் வளர்த்துங்க, பெரிய புண்ணியம். காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு அந்த செடியை முகத்தில் முடிச்சு ஒரு சொட்டு தண்ணி அது வேரில் விட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய புண்ணியம். அதுக்காகவே நான் செடி வளர்க்கேன். நம்ம புண்ணியம் தேடி அங்கே எங்கே அலைய நேரம் இல்லைன்னாலும் இந்த பூந்தொட்டிக்கு தண்ணி ஊற்றியாவது புண்ணியம் தேடுவோன்னு செடி வளர்க்கேன். என் வீட்டில் வாசமுன்னா நாளை ஒரு கேலட்டை தொட்டி வச்சு தண்ணி ஊற்றுறேன். அப்படியே நம்ம இரக்கத்தை காட்ட ஒரு சின்ன சின்ன வழிகளையாவது கண்டு நம்ம அந்த காரியத்தை நடத்தினால் அதுவே ஒரு பூஜை. அதனால் எப்பவும் ஒரு வாடின செடி, ஒரு நாயே, ஒரு உயிரினமே பசியால் வாடி போயிட்டுன்னா உங்கள் கையில் இருக்கிறத போட்டுட்டு போங்க, புண்ணியம். நம்ம செய்யாமல் செய்த அந்த சிறு புண்ணியம் நம்ம பிறவிக்கே வழிகாட்டும். இதைத்தான் கர்ணன் வந்து சூரிய புத்திரங்கிறதுக்கு தக்கன என்ன தான் தேர ஒட்டிகிட்ட வளர்ந்தாலும் அந்த பிறவி குணங்கள் போகாதுல்ல, அது அந்த பிறந்த பிறப்புக்கு ஏற்ப ஈவு சாவு இறக்கம் உடையவனாக இருந்தாங்கிறது தெரியும். மகாபாரதத்தில் அத்தனையும் பண்ணினாருன்னா கூட்டாளிக்கு சேர்ந்துக்கிட்டு செஞ்சார். அதோடைய வினையை அனுபவிச்சார் இல்லையா? அதனால அவர் நம்ம கர்ணனை அப்படியே பார்த்ததையும் விட்டுட்டு அவர்கிட்ட ஈர நெஞ்சு இருந்ததுங்கிறத இந்த விஷயத்தின் மூலம் நம்ம அறியலாம். அப்படி அப்பப்போ கர்ணனை பற்றின செய்திகள் நம்ம ஆன்மீகத்தில் வரதான் செய்யுது. நம்ம எப்படி அண்ணன் வந்து பாலில் தண்ணியை விட்டுட்டு பாலை மாத்திரம் குடிக்குமோ அது மாதிரி நல்ல விஷயங்கள் எதுங்கிறதை எடுத்து நம்ம வாழ்க்கையை செம்மப்படுத்திக்கிறது, அதுதான் நம்மளுடைய கிரேட்னஸ். இதுபோல் ஆன்மீக கருத்துக்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு மிக்க நன்றி. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.